கோவை சிறுவாணி அணை அதன் வரையறுக்கப்பட்ட அளவான 44.61 அடியை எட்டி நிரம்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், விவரங்கள். சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வரையறுக்கப்பட்ட கொள்ளளவை எட்டி இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கிறது சிறுவாணி அணை. சிறுவாணி அணையை பொறுத்தவரையில் கோவை மாநகரில் உள்ள 22 வார்டுகள் மற்றும் கோவை மேற்கு புறநகர் பகுதியில் உள்ள பஞ்சாயத்துகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளுக்கு தண்ணீர் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பொழிந்து வருவதன் காரணமாக சிறுவாணியின் அணையின் நீர்மட்டம் என்பது நடப்பாண்டில் முதன்முறையாக வரையறுக்கப்பட்ட கொள்ளளவை எட்டியிருக்கிறது. 49.53 அடி என்பது மொத்த அணையினுடைய நீர்மட்டமாக இருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 44.61 அடியாக அணையினுடைய நீர்மட்டம் மீண்டும் வைக்க வேண்டும் என்பது அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் 30 மில்லிமீட்டர் மழை அடிவாரத்திலும் 24 மில்லிமீட்டர் மழை அணைக்கட்டு பகுதியிலும் தொடர்ந்து பொழிந்தது. இது அதன் அடிப்படையில் தான் அணையினுடைய நீர்மட்டம் என்பது தற்பொழுது 44.41 அடியாக இருக்கிறது. 44.61 அடி என்பது வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக கருதி அணையிலிருந்து நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக 98.19 எம்எல்டி தண்ணீர் என்பது தொடர்ந்து திறக்கப்பட்டு தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசும்பொழுது தற்பொழுது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்திருப்பதாகவும் இந்த தண்ணீர் இந்த அணையினுடைய நீர் என்பது கோடை காலம் வரையிலும் பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்து மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று கோவையினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஜனவரி மாதம் வரைக்கும் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பொழியும். எனவே நீர்மட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நடப்பாண்டில் பொதுமக்களினுடைய குடிநீர் தேவை என்பது சிறுவாணியிலிருந்து போதுமான அளவு கிடைக்க பெறும் என்று அது அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.